என்னை அறியாமலே நான் எழுந்து வந்து இங்கு நிற்கிறேன். ஏன், உண்மையாகவே ராதாகிருஷ்ணன் நேரிலே உதயமாகி விட்டார்களோ என்று நினைத்து ஏமாந்து விட்டேன். திரு நாராயணன் பிள்ளை அவர்கள் கண்டெடுத்த கலைமணிகள் தென்னாட்டில் மட்டுமல்ல எந்நாட்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். வணக்கம். குழந்தைகளுடைய போட்டோவை எல்லாம் கொடுத்து அனுப்புங்க, கொஞ்சம் அவசரமா தேவை இருக்கு. நாகபூஷம், குழந்தைகளுடைய போட்டோவை எல்லாம் நாளைக்கே பத்திரிகையில கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு சின்ன பத்திரிகையில போட்டா போதுங்களா? சிறு சின்ன பெருசு ஐயா, எல்லா பத்திரிகையும் கொடுத்துருங்க. சின்னது பெருசு எல்லாத்திலையும் போட்டுறேன். ஆமா. நாகபூஷம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகமா? ஏண்டா ராதா, மணி என்னாச்சு? 10:30 ஆச்சும்மா. ஆ, 10 ஆயிடுச்சா? உங்க அப்பாவுக்கு இருக்கிற உத்தியோகம் போற, அது வந்து தியேட்டர் மேனேஜர் உத்தியோகம் வேற. இனிமே அவருக்கு வீடு வாசல் பெண்டாட்டி பிள்ளை ஞாபகம் எங்க வரப்போகுது? இந்த ராமு கூட இன்னும் வீட்டுக்கு வரலையே. சேச்சே, படிப்பு கிடிப்பு ஒண்ணு இல்லாம பாழா போயிட்டு இருக்க. பாழா போறடி, போயிட்டா சொல்லு. எங்க அந்த அயோக்கிய ராஷ்டம் முதுகெலும்ப முடிச்சுட்டு மறுவேளை பாக்க போறோம். போறோம் போறோம். என்ன போறோம்? நீங்க இப்படி விரட்டி விரட்டி அடிக்கிறதுனாலதான் குழந்தை வேளா வேலைக்கு சாப்பிட கூட வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். ஏன் ஹோட்டல்ல சாப்பிடறானா? வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். ஒருவேளை சோறு மிச்சண்டி,
இப்படி நீ செல்லம் கொடுக்கறதுனாலதான் அந்த பய குரங்கா மாதிரி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்காண்டி தாவிக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன செய்துட்டாங்க? என்ன செய்தானா? அடாடாடாடா, அத்தனை பேருக்கு மத்தியில் அந்த அயோக்கிய பையன் என் முதலாளி மக பிரேமாவுக்கு பூ கொண்டாந்து கொடுக்கறான். பூவு ஏண்டி? அந்த மனுஷன் எங்க, நாம எங்க? என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பே மொழி முழிக்கிற. அந்த தராதரம் குழந்தைக்கு எப்படி தெரியுங்க? ஏதோ விளையாட்டு புத்தியா செஞ்சுட்டான். என்னது விளையாட்டு புத்தியா செஞ்சானா? அடி மூதேவி, என் முதலாளி விளையாட்டுன்னு கண்டானா, வெனையில் கண்டானா? ஏதோ நித்திய கண்டம் பூர்ண ஆயிடுச்சுன்னு என் புத்தியை வச்சு நான் உடச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த புழப்புலையும் மண்ணை மாறி போட்டு என்ன தெருவில் நிக்க வச்சுருவான் போல இருக்க. என்னடி சத்தம்? போய் பார்த்துட்டு வரேன். இப்ப இருப்பது நான் தஞ்சாவூர் தில்லாலேலோ மச்சான் தில்லாலே. ஆதி பார்வதி ஜாதி நானுங்க, ஆதி பார்வதி ஜாதி நானுங்க, ஆணிமுகம் ஆறுமுகம் ஆணையாக சொல்லிடுவேன், நான் ஆணையாக சொல்லிடுவேன். அச்சு புள்ளி அழியாமே, அச்சு புள்ளி அழியாமே கச்சிதமா குத்திடுவேன், பச்சை கச்சிதமா குத்திடுவேன். எங்க ஊரு சிங்கப்பூர் தில்லாலேலோ, இப்ப இருப்பது நான் தஞ்சாவூர் தில்லாலேலோ மச்சான் தில்லாலேலோ மாமா தில்லாலேலோ. செல்றேடு. என்ன தம்பி கடவுற? அட இரு. சர்தான் காசு இல்லாம ஓசில குத்திக்க வந்திருக்காரு. ஏய் மரியாதைய சட்டை வந்து கீழே வை, இல்ல குத்த விடுவேன். என்ன ஏய் கண்ணு தெரியல? ராமு நீயா? இதெல்லாம் என்ன? காசு கொடுக்காம பச்சை குத்திக்கிட்டு கம்பெனிட்டு தம்பி. இரு இரு, எவ்வளவு பணம்? ரெண்டு பணம். இவ்வளவுதானே? இந்த ராமு பச்சையா குத்திக்கிட்ட, வாவா உங்க அப்பா கிட்ட சொல்றேன். என்னமா செஞ்சா? வந்து கையில பச்சை குத்திக்கிட்டு இருக்கா. பச்சையா? அட யோசிச்ச பையல, சென்னிய குத்திக்க சொல்லி கைய பிடிச்சு இழுத்தான். பொண்ணையா? இந்த பொண்ணோட வம்புக்கு போக ஆயிரம் சிகரெட் கூட பிடிக்கிறான். சிகரெட்டா? சிகரெட் பிடிக்கிறியா? எனக்கு எங்க இருந்தா வந்து பறந்த காலம் காத்தால இருந்துட்டா உன்னோட ஆசைப்படா இருக்கு. ஐயா ஏயா, பையனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? சும்மா ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போகணும்னு பாடாத. அடிபட்ட மட்டி அவன் பெரு செக்கி, அடிபட்ட மட்டி ஃபோன் பண்ணிட்டேன்.
தந்த காலெலும்பு முறிஞ்சு போச்சு. கால் எலும்பு முறிஞ்சு போச்சா டாக்டர்? டாக்டர், என் குழந்தைகளுடைய காலை எப்படியாவது குணப்படுத்திடுங்க டாக்டர். என் குழந்தைகளுடைய வருங்காலத்தை பத்தி என்னென்னமோ கனவு கண்டுகிட்டோம். இதோ பாருங்க டாக்டர், நாட்டிகள் சொல்லி கொடுக்கறதுக்காக எங்கிருந்தெல்லாமோ வித்வான்கள் எல்லாம் வரவழைச்சிருக்கேன் டாக்டர். டாக்டர், டாக்டர், நாட்டி மாடுறது கிடக்கட்டும், முதல்ல நடக்கவே முடியாத. நடக்கவே முடியாதா? என் பிரேமா நடக்க முடியாதா? பிரேமா, என்ன செய்யறது? அதே எப்படியாதீங்க மேனேஜர் சார், குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடணும். இவரை ஆள் பக்கம் அழைச்சிட்டு போங்க. ஐயா, ஐயா, வா ராஸ்கர், பாக்குறியா? நீ என்ன சொல்ல ஒண்ணு போட்டுக்கியா? இன்னும் காலம் முடிச்சு நிஜமா பொருங்க, கொஞ்சம் ஆசைப்படாதீங்க. அநியாயமா என் குழந்தைய கொண்டுட்டிய. இப்பவே போலீஸ் ரிப்போர்ட் செய்து ஒன்னு என்ன செய்யறோம் பாரு. பக்கத்திலே இருப்பா. யார் வீட்ல? கணதர போலீஸ். அப்பா, அப்பா, ராமதாஸ் குழந்தைகள் தாக்கு. மாராயண பிள்ளைங்க, இன்னும் வீட்டுக்கே வரலீங்க. வரலையா? வரலீங்க. ஏய், 154 302 வீடு போற பேருங்க. மேனேஜர், எஜமான ஏன் தேடுறாங்க? அவர் என்ன செய்தார்? கொலை செய்தார். நாகபூஷணம் பையனை கொலை செய்தாரியா? சரி, எப்படி தப்பிக்க முடியும்? எங்கே போயிடுவார் பார்ப்போம். நாகபூஷணம் வாங்க போலாம். போலீஸ்காரங்க பிடிச்சுக்கிட்டாங்களா? ஜெயில போட்டுடுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா.
அப்பா ராமகிருஷ்ணா, எங்களை விட்டுட்டு எங்கடா போயிட்டேன். அம்மா, அம்மா செத்து போயிட்டாங்க. அம்மா அம்மா ராதா, ஐயோ ராமகிருஷ்ணா. பார்வதி, பார்வதி அழாக, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த பாவி இப்படி சுட்டு கொல்லுவான்னு யாருக்கு தெரியும்? ஐயோ ராமகிருஷ்ணா, என் பெத்த வயிறு எறி வச்சுட்டு போயிட்டா என் கண்ணே. இதுக்குதானா உனக்கு இந்த வயதிரிய ஆண்டவன் இவ்வளவு வரவு கொடுத்துட்டா ராமகிருஷ்ணா? ஐயோ ராமகிருஷ்ணா. குடலையும் கொண்டு எங்களையும் கொள்ள வந்துட்டியா? அம்மா அப்படி நினைக்காதே. ஏதோ ஆத்திரத்துல என்னையும் அறியாம அப்படி செய்துட்டேன். நாகபூஷணம், உன் குழந்தையை கொண்டு குறைகாரன்னா இந்த பாவிய கடவுள் கூட மன்னிக்க மாட்டான். நாகபூஷணம், எனக்கு எதுக்கு அப்படி சொல்லாதே நாகபூஷம். இனி என் வாழ்வும் தாழ்வும் சகலமும் உன் கையில் தான் இருக்கிறது. நான் வெளியில் தலை காட்ட முடியாத குறைகாரன் ஆயிட்டு ஒன்னும் அறியாத என் குழந்தைகளுக்கு தாயும் தகப்பனமா இருந்து காப்பாற்ற வேண்டியது நீதான். நாகபூஷம், குழந்தைகளை காப்பாற்ற காப்பாத்தணுமா? என் குழந்தைய கொலை செய்த கொலைகாரன் குழந்தைகளை நான் காப்பாத்தணுமா? என் கையாலேயே வளர்த்து வாலிபமாக்கி ரட்சிக்க வேண்டும். ரட்சிக்க வேண்டுமா? சிக்ஷிக்க வேண்டும், பழிக்கு பழி வாங்க வேண்டும், சர்வமும் பாழாக வேண்டும். பாவம், அறியாதவர்கள், இன்பம் துன்பம் தெரியாத பெண் குழந்தைகள் உனக்கு என்ன அபகாரம் செய்தார்கள்? அவர்கள் தந்தை உன் அருமை குழந்தையை சுட்டு கொன்றார். அந்த அகம்பாவியின் குழந்தைகளுக்கு நீ ஆதரவு காட்டுகிறாயா? பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தாலும் விஷத்தை கக்கும் வெறிக்குணம் போகுமா? இப்பொழுதே அந்த விஷ பற்களை எடுத்துவிடு. லட்சாதிபதியை பிட்சாதிபதியாக்கு. நெல், உன்னை நம்பி நாராயண பிள்ளை சர்வமும் உன்னிடம் தத்தம் செய்து விட்டாரே. நம்பினவர்களுக்கு துரோகம் செய்தால் நரகமே கிடைக்கும். நரகம் என்ன நரகம்? பணத்தை கண்டால் பாதாளமும் சொர்க்கமாகும். கையில் சிக்கிய சொர்க்கத்தை நழுவ விடாதே. சாவிகள் உன் கையில் இருக்கிறது. சந்தர்ப்பத்தை நழுவ விடாதே. தைரியமே புருஷ லட்சணம். எழுந்துரு, எழுந்துரு. இன்று முதல் நாகபூஷணம் லட்சாதிபதி, லட்சாதிபதி, லட்சாதிபதி. எனக்கு ஒரு கார் வாங்கி கூடப்பா. எத்தனை நாள் அப்பா இந்த வாட்டர் சைக்கிள் ஓட்டுறது? ஓட்டர் சைக்கிள் ஆடாது. பார்வதி என்னங்க? தியேட்டர் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, கொஞ்சம் காபி மட்டும் சாப்பிட்டு போங்க. சரி சரி கொண்டா. கார் வேணுமா? யாரது? ஓஹோ, செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணுமாமா. என்னது பணமா? அன்னைக்கு தான் 50 ரூபாய் கொடுத்தானே. அது ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு.
பள்ளிக்கூட சம்பளம், வீட்டு செலவுக்கே சரியா போச்சு, பால் தயிர் பாக்கி எல்லாம். பால் தயிர் இன்னும் அந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் மறந்து காலத்தை தெரிஞ்சு நடந்துக்கணும். உங்க அப்பா வச்சிட்டு போன கடனை இன்னும் எனக்கு தலை சுமையா இருக்கு. இந்த லட்சணத்துல உங்களுக்கு வேற அழு தொலைக்கணும். இந்த ரெண்டு மாசம் இந்த பக்கமே தலையை காட்டக்கூடாது. வாங்க. சக்கரதாரீ அபயம் நீயே, காலச்சூறாவளியில் சிதறிய மலர் போலே கலங்குவதும் முறைதானா கண்ணா, எல்லாம் உன்லீலைதானா அடித்தாலும் நீயே, அன்னையும் நீயே தந்தையும் நீயே, அன்னையும் நீயே தந்தையும் நீயே, அருள் புரிவாயே கிருஷ்ண ஹரே, ஸ்ரீ கிருஷ்ண ஹரே, கிருஷ்ண ஹரே, ஸ்ரீ கிருஷ்ண ஹரே. ஹரே ஜெய கிருஷ்ண ஹரே, கிருஷ்ண ஹரே ஜெய கிருஷ்ண ஹரே, கிருஷ்ண ஹரே ஜெய கிருஷ்ண ஹரே. சம்பளம் கட்டுறதுக்கு நாளைதான் கடைசி நாள். ஞாபகம் இருக்கம்மா, நாளைக்கு எப்படியாவது ஏற்பாடு செய்யறேன். வயிற்று பாட்டுக்கே வழி இல்லாத சமயத்துல இந்த பள்ளிக்கூட சம்பளம் வேற. இன்னும் கொஞ்ச நாள் தானே தாரா இந்த வருஷம் பாஸ் ஆயிட்டா, எப்படியாவது ஒரு உத்தியோகம். கண்ணினை
இமைகள் காற்பது போல் கற்பை காற்பதே கன்னியரின் இன்பம். காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். 18 முறை படையெடுத்தான் கஜினி முகமது சோமநாதபுரத்தை பிடிக்க. ஆனால் மறைந்துருந்தே குதிரையில் அடித்துச் சென்றான் ராணி சம்யுக்தியை பிருத்திவிராஜ். உலகம் ஒரு பைத்தியக்கார வைத்தியசாலை. ஆனால் பெண்களின் உள்ளம் இளங்காளைகளின் சிறைச்சாலை. சிறைச்சாலை தியாகிகளுக்கு சிங்கார சோலை. சந்தேகம் என்ன, காதல் தியாகிகளுக்கு அதுதான் சிங்கார சோலை. என்ன காதல் தியாகியா? சேச்சேச்சே, தனியா உட்கார்ந்து படிக்கவே முடியலையே. முடியாது. ஆமா, இது படிக்கிற வயசா? பின்ன சமயக்கட்டுல சமைக்கிற வயசு. ஓஹோ, இதுவரை நீங்க அதான் செய்துகிட்டு இருந்தீங்களா? ஆமா. மிஸ்டர் ராதா, நீங்க சரியான அறிவாளி. அறிவாளி, அழக பாரு. அறிவுக்கும் அழகுக்கும் என்ன சம்பந்தம்? அறிவுக்கும் உங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? உன் கண்களுக்கும் என் முகத்திற்கும் கூடி உறவு ஏற்பட்டு. அப்படியா? அதை உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு. ஏழுமலை போனதுல இருந்து எல்லா வேலையும் இவ்வளவு கவனிக்க வேண்டியதா இருக்கு. வேற ஒரு வேலைக்காரனை பாருங்களேன். நல்ல ஆள் கிடைச்சா தானே. இப்படித்தான் மேனேஜர் வேலை பாக்குறதா? தூங்கி விழுந்துட்டு கடைக்கு போனையா? காவிரி வாங்க காசோடு. அட, ஏன் அப்படி பாக்குற? பாக்குறது அழகா இல்ல? வா, நல்லா இருக்குது. ஆறு மாத காசக்கார அடமாங்காயா பாக்குறாப்புல? எடியா பணத்தை. ஒரு நாளைக்காவது கொஞ்சம் சந்தோஷமா பேசமான்னு பார்த்தேன். ஆமா, உன் முகத்தை பார்த்தால எனக்கு சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் ஏன் முகரையில் அது இல்லையா? இருக்குது. பேச மாட்டேங்கிறியே. அடா குடியா சீக்கிரம். ஏன் 10 ரூபா கொடுக்குற? 5 ரூபா கொடு. 5 ரூபாய செலவு பண்ணு, 5 ரூபாய நீ வச்சுக்க. ஏய், இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா உன் பல்ல 32 பல்லாங்குழி ஆடிடும். பல்லாங்குழி இன்னைக்கு எவன் முகத்துல முடிச்சதும் ஒண்ணு நடக்கல. ஆண்டவனே, ஒரு கலர் ஒண்ணு கூடப்பா. என் ஃப்ரெண்டா காட்டின்னு பார்த்தேன். பிரதர், ஒரு சிகரெட் கொடுங்க. சிகரெட்டா? இல்ல. அட குடியா, ஒரு சிகரெட்டு கொடுங்க பிரதர். இவர உபகாரம் தானே இது? எது சிகரெட் கேட்டா பீடி கொடுக்குறேன். ஓசில பீடி பார்த்தாதா? ஐய, கிராப்பு, கோட்டு, அங்க வஸ்திரம், ஸ்டெயில், புஸ்தகம், தங்கம். தங்கம் என்ன செஞ்சா? எங்க போற தங்கம்? கடைக்கு போற. எதுக்கு கடைக்கு? எதுக்கு போவாங்க? காவேரி வாங்க. தங்க 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 வரு சிங்கம். நீ இப்படி சும்மா என்ன தங்கம் தங்கன்னு சுத்திக்கிட்டாலே இருந்தது நல்லா இல்ல. அப்புறம் என்ன கோவம் தானே? உன்ன மொத்து மொத்துன்னு மொத்திடுவேன். ஆமா, தங்கம் கோபத்துல கூட ஒரு முகம் குலோப் ஜான் மாதிரி இருக்கு. இருக்கும், இருக்கும். நீ திட்ட திட்ட திண்டு கல்லு, வைய வைய வைரக்கல்லு. ஆமா, அது என்னது பையில? தாலி. தாலியா? என் கையில கூட உன் கழுத்துல கருக்கிட்டேன். கெட்டுவே ஆளு ஏமாந்துருந்தா தாலி கட்டுவே. மொகர கட்டை பாரு, தோகம் கட்ட மாதிரி. தம்பிடிக்கு ஐயா ததிங்கணத்தம் போடுறாரு, தாலி கட்டு வரம்ல தாலி. தங்கத்தை பாரு, தன்னன் தனியா ஒரு சின்னஞ்சிறு பொண்ணு ஆம்பளை துணை இல்லாமல் இருக்கிறது தப்பு. என்னவே அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா, பெரியவங்களும் சொல்லுவாங்க, நீ சொல்லுவே. ஜாக்கிரதையாரு. தங்கம் மாய பிரபஞ்சமாடி, தங்கமே தங்கம், மாய பிரபஞ்சமாடி, தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், மாய பிரபஞ்சமாடி. என்ன ரத்தனம், பச்சு உறங்குது, பறந்து போச்சுடா. தங்கம் மார்க்கெட்ல திரும்பி வரும்போது ஆல்ரைட். நில்லுங்க,
எங்க போற? யார் யானே? வாரே வா. அடே வந்து. நமஸ்காரங்க. எங்க அத்தம்மா ரத்தனங்க. ஆமாங்க. உங்க அத்தம்மாண்ணா நல்லா இருக்கானே பையன்? என்ன விஷயம் வந்து வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்களே, அது கூட்டியாந்த எஜமா. என்ன வேலை தெரியும் உனக்கு? எல்லா வேலையும் தெரியுங்க. மாடா உழைச்சி மம்புட்டியா செய்வாருங்க. ஆமா. என்ன சம்பளம்? சாப்பாடு போட்டு சௌரியம் போல செய்யுங்க. ஆமாங்க எஜமா. சரி சரி கூட்டிட்டு போ. உன் கணக்கத்தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்க. நீ நாளடவுல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கின பணம் அசல் மாத்திரம் 15,000 ரூபாய் ஆகும். வட்டியும் சேர்த்தா 20-21 ஆகும். ஆமா, அதுக்கு நீ இப்ப என்ன சொல்ற? அதுக்காகத்தானே வீட்டு அடமானமா எழுதி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அது சரி, வட்டிக்கு மேல வட்டி வளருதே ஒழிய திருப்பி நீ வாங்கிக்கிறதுக்கு வழி இல்லையே. அதனால நான் சொல்றபடி கேள். மேல் கொண்டு 2-3 வாங்கிக்கிட்டு அந்த வீட்டை எனக்கு சுத்தகிரகம் பண்ணி கொடுத்துரு. அந்த நிழலும் இல்லைன்னா எங்க கதி என்ன ஆகும்? கௌரவமான குடும்பத்துலதான் பிறந்தோம், கண்ணியமாகத்தான் வாழ்ந்தோம். காலமும் சூழ்நிலையும் எங்களை கடனாளி ஆக்கி விட்டது. சின்னம் சிரிச்சு, நாங்க தெருவில் போய் நிற்க முடியுமா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? உங்களை போல உள்ளவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணி விட்டு நான் தெருவில் நிக்கணுமா? ஆமா, அதான் நானும் கேக்குறேன். மன்னிக்கணும் மாமா, இன்னும் கொஞ்ச நாள். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்த. எங்கேயானாலும் பாட்டுக்கு சிறு செய்தாவது கொஞ்சம் கொஞ்சமா கடனை தீர்த்துடுறேன். பாட்டு கச்சேரி நடக்கலன்னு வச்சுக்க. நடந்தாலும் பணம் வராம தேங்காமுடி கச்சேரியா போட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்யறது? பிச்சை எடுத்தாவது உங்க கடனை தீர்த்துடு. அவ்வளவு தூரம் எதுக்காக போகணும்? வேறு வழி? என் தியேட்டர்லயே மாசம் ஒரு 10 கச்சேரி செஞ்சா போச்சு நினைக்கிறான். அதுக்கு நீ சம்மதிச்சுட்டேயாக்கா? இல்லம்மா, அவங்க தியேட்டர்ல மாசம் மாசம் கச்சேரி செய்து கடனை கட்டுறதாக கொண்டு வந்து கடனுக்காக கஷ்டப்பட்டு கச்சேரி செய்யணும், அதுவும் உன் தியேட்டர்ல. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, இன்று உனக்கு விடுதலை. இந்த என்னுடைய லாக்கெட். ஓ சாரி. கிருஷ்ணா, இனிமேலாவது இந்த பக்கம் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். இங்க வரணும்னு எனக்கு மட்டும் ஆசையா சார். இனிமே உங்களுக்கு சமம் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு அந்த கல்கத்தா விட்டு வெளியூர் போயிடுறேன். நமஸ்தே.
ஐயா. காலையில என் தங்கத்து முகத்துல முழிச்சேன், அதுல இருந்து தொட்டதெல்லாம் தங்கம் தான். மாய பிரபஞ்சம் அடி தங்கமே தங்கம், மாய பிரபஞ்சம் அடி தங்கம். அட இரியா, மாய பிரபஞ்சம் அடில் தங்கமே தங்கம், மாய பிரபஞ்சம் அடில் தங்கமே. அடச்ச, நாரண காட்சி, அதுவும் செல்லாத காட்சி. கேபா இட்டி தங்கம்ங்கிறாங்கோ. அட இது இல்லையா, இன்னொன்னு வச்சிருக்கேன், என்ன வேலை தருவேன்? அரே நிம்பல்கி சரக்கு காட்டுறாங்கோ, நம்மளுக்கு வேலையை தர்றாங்கோ. அதெல்லாம் முடியாது, நீ என்ன தருவேன்னு சொல்ல, அப்புறம் நான் சொல்றேன். அரே கேபாய் நிம்பளி எறும்பு மாட்டே. யாரட எறும்பு மாடுங்கிற, நம்ம கிட்டே வந்து தமிழ் கத்துக்கிட்டு நம்ம கிட்டே வாழாடுற ஒட்ட நறுக்கி விடுவான் வாழை. அரே அது இல்லைங்கோ பா, எறும்பு மாட்டே தண்ணி மேலே போட்டு விலை பேசுறாங்க. அவங்க தண்ணி மேலே போட்டு பேசுறாங்க, இவங்க தர மேல நின்னு கேக்குறாங்க. ரொம்ப பிரமாதம் அடிக்கிறிய. மாய பிரபஞ்சம் தங்க வச்சு காணுமே, பையதான் இருக்கு. எந்த திருட்டு பயிருத்தான்? அரே 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 கையெழுங்கோயா, அரே கையெழுங்கோயாண்டா. நிம்பல் நம்பல் கே குல்லா போடுறாங்க. குல்லாவாவது கில்லாவாவது, நீரா எல்லாத்துக்கும் குல்லா போட்டுக்கிட்டு இருக்கியே, தங்க வாட்ச காணும்னு மனசன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, இதுக்கு என்ன கொடுக்குறேன்? இதான் என் வாட்சி. கிட்ட நெருங்காது, அப்படியே நின்று பேசு. கே மரியாதையா கொடுக்குறியா? போலீஸ்ல சொல்லுமா? போலீஸ்? ஆமா. கூப்பிடு. கூப்பிடுமா? ஜே சொல்லுமா? ம், போ போ. இந்த மிஸ்டர், நான் சொல்றத கேளு. போலீஸ் வந்தா உன்னை சும்மா விடாது, உன் முதுகுத்தோல உறி உறின்னு உரிச்சு விடும். மரியாதையா என் வாட்ச என்கிட்ட கொடுத்து முடியாது. மாட்டே முடியாது. இதை பத்தி சொல்லு. டாய் என்ன யாரும் நினைச்சுக்கல, இந்த பாரு தங்கம், தங்கத்தோட புரிச்ச சிக்கா உன்னை விட்டேடா பாரு, உன் சாப்ப காய்ச்சி பண்ற பாரு. டாய் நம்ம கடை மேல கலாட்டா பண்றாங்க, இப்படி குடும்பயா? உங்களுக்கு பேர்? கிருஷ்ணன். ஊர்? கல்கத்தா. ஓ, கல்கத்தா வந்தாவா? அதான கேட்டேன். இல்லைன்னா இந்த ஊர்ல என்ன எவன் இடப்பட முடியும்? இவர் யாரு? அரே இவருக்கே தெரியறான் இல்ல, கேடி ரத்னம்னு நீங்க கேள்விப்பட்டாங்கோ இல்ல? படா படா ரவுடிங்கோ, படா படா சண்டியருங்கோ எல்லாம் இவர்க்கே கிட்ட சலாம் போடணும். ஃப்ராட் நம்பர் ஒன். அப்படியெல்லாம் ஒண்ணும் பிரமாதமா இல்லைங்க. அப்போதைக்கப்ப அப்படி அசந்தவன் தெரியல, லேசா கைய வைக்கிறது அவ்வளவுதான். அப்ப நீ கூட கேராப் தானா? நான் ஒரு பெரிய லட்சாதிபதி. இல்லைங்க, லட்சாதிபதி வீட்டுல இவரு வேலைக்கு இருக்காரு. அதானே கேட்டேன். கூட்டாளி, நீ மாத்திரம் எனக்கு கொஞ்சம் துணையா இருந்தீன்னா நம்ம ரெண்டு பேரும் லட்சாதிபதி ஆயிடலாம். அப்படின்னா? நான் வேலை செய்யற வீட்டுல எல்லா துப்பையும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இந்த இரும்பு பொட்டிய துறக்கிற விதம் தான் தெரியல. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு சிட்டா பறந்து வர்றேன், நீ கட்டாயம் உதவி. நம்மளுக்கு மறந்து பரவாயில்ல. எவ்வளவு நேரம்? சஜி வணக்கம். வணக்கம். நான் போயிட்டு வர்றேன். ரத்னம், கடவுள் உனக்கு இன்னைக்கு 10 ரூபாய்த்தான் படி அளந்திருக்காரு. மாய பிரபஞ்சம் அடி தங்கமே தங்கம். ஏன் பணம் மாசா? ஏ பாட்டி, ஏன் பாட்டி?
மோமெண்ட். உங்க பேரு சார்? கிருஷ்ணன். கிருஷ்ணன். ஊரு? கல்கட்டா. கல்கட்டா? இந்த கடையில ஏதாவது சாமான் வாங்க வந்தீங்களா? நோ, ஒண்ணு வாங்கலீங்களே. அப்புறம் பன்சிலால் உங்க ஃப்ரெண்டா? எக்ஸாக்ட்லி, நம்ம ஃப்ரெண்ட். ஆஹா. நீ மாத்திரம் என்ன, எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு காலத்தில் நான் செல்வந்தனாத்தான் வாழ்ந்தேன். அது ஞாபகார்த்தமா இந்த தங்க வாட்ச் ஒண்ணுதான் மிச்சமா இருந்தது. அது விட்டு அவ்வளவு பிரியமான வாட்சை ஏன் அடிக்கணும்? அதை விட பிரியமானது இந்த பொண்ண பார்த்து. ஐயா, இந்த தள்ளாத வயசுல உங்களுக்கு இந்த பொண்ணு மேல இப்படி சொல்லாத. அது மகா பாவம். அந்த பொண்ணுக்கு நான் தகப்பன் மாதிரி. ஓஹோ, எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கு அரங்க வேடிக்கு வரலாம். அதை கண்ணால பார்க்கணும்னு நினைச்சுதான் அந்த தங்க வாட்சி விற்கலாம்னு நினைச்சுதான். அந்த வாக்கியம் கூட எனக்கு இல்லாம போயிட்டு. கவலைப்படாதீங்க. ஏன் இப்படி மறையறீங்க? பாக்குறானே, அவன் தான் இன்னைக்கு இந்த தியேட்டர் முதலாளி. அவன் என்ன பார்த்தான்னா உடனே சீர் கணிச்சிருவான். ஏன் திருக்குறள் முதிர்ந்த திருவா.
ஏன் அழறீங்க? இல்லை, ஆனந்த கண்ணீர். ஏதோ புண்ணியத்துல இத்தனை வருஷங்களுக்கு பிறகு குழந்தைங்க மேடையில பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சது. சரி வாங்க போலாம். அப்புறம் வரட்டுங்களா தம்பி? என்னங்க இது? என்னங்க சும்மா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஏதாவது சொல்றேன். அதுக்கு என்ன? இந்த வெட்டிங் எதுக்கு தம்பி? வரும் பரவாயில்ல, எல்லாம் உங்க குணம் தான். ஏம்மா நடக்க முடியாது, நீங்க ஏன் இப்படி கார்ல வந்து வேணும்? எங்க அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசைதான். நீங்க அவருக்கு பணம் கொடுத்தத கூட நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்க அவரோட நண்பரா? ஆமா. ஏன்? அப்பாவை பார்த்து எவ்வளவோ நாளாச்சு. நீங்க மறுபடியும் அவரை சந்திச்ச அவசியம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? ஓ, நான் வர்றேம்மா. போலீஸ் என்ன சார்? என்ன சார்? என் சம்சாரம் கழுத்துல இருந்த வைரமாலை யாரோ தேடிட்டு போயிட்டாங்க சார். எப்ப சார்? இப்பதான் சார். ஏய் பன்னாட்டு 278 எல்லாரும் சோதனை போடுங்க. யாரும் இந்த இடத்தை விட்டு போகப்படாது. என்ன மால?
வந்து யாரு வீட்டுல யாருன்னு போய் பாருங்க பாருங்க சொல்லுங்க என்ன கலாடா இந்த வீட்டுல ஒரு திருடன் வந்திருக்கான் வேற யாரு இந்த மகானுபாவம் தான் ஏய் மரியாதையா பேசு இவன் திருடன் ஆமாங்க உங்க வீட்டுல திருடன் வந்திருக்கான் என்ன தைரியம் பாத்தீங்களா உங்களை திருடன் சொல்லிட்டாங்களா திருடனும் யோகியம் போல நடிக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல நல்லவனு கெட்டவனு பேர் வாங்குறான் ஏன் நன்றிங்க ஒண்ணுமில்ல கொஞ்சம் அடிபட்டுடுச்சு அடிபட்டுடுச்சா எங்க வரும்போது வண்டியில ஏறப்போ கொஞ்சம் கால் தவறிடுச்சு எங்க பார்க்கலாம் பரவாயில்ல தானே சரியாயிடும் அப்படி சொல்லாதீங்க தாரா நம்ம ரூம்ல மருந்து இருக்குது கொண்டு வாமா மருந்து வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நான் வர்றேன் இருங்க யாருக்கா இருந்தாலும் காலுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா என் மனசு அப்படி உட்காருங்க அதடா மழையில நல்லா நினைஞ்சிருக்குங்களா கோட்டை காட்டிடுங்க கோட்டையா இருக்கட்டும் இல்ல போனா குளிரும் நனஞ்ச கோட்டை போட்டு விட்டு இருந்தா இன்னும் குளிரும் கேட்டுடுங்க கேட்டுடுங்க இப்படி போடுங்க பரவாயில்லைங்க இங்கே அப்படி இல்ல காய போடுறேன் இந்தாக்கா இப்படி உட்காருங்க உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் இப்படி கொடுங்க எனக்கு ஒன்னும் சிரமம் இல்ல நீங்க உட்காருங்க பரவாயில்லைங்க நானே போட்டுக்கிறேன் பரவாயில்ல நான் போடுறேன் இல்லைங்க உட்காருங்க நான் சொல்றத கேளுங்க பரவாயில்ல வேண்டாங்க நானே ஆமா நீங்க வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும் பரவாயில்ல சொல்லுங்க நான் திருடத்தான் வந்தேன் நினைச்சீங்களே திருடவா எங்க வீட்டுல என்ன இருக்குது அப்போ என் பேச்ச நம்ப மாட்டீங்களா எப்படி நம்ப முடியும் நீங்க ரொம்ப நல்லவங்க எங்க அப்பாவுக்கு எவ்வளவோ உதவி செய்தவங்க உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கவே முடியாது பாவம் நீங்க என்ன பத்தி என்னமோ நினைச்சுட்டு இருக்கீங்க இல்ல நான் கண்ணால பார்த்ததுதான் சொல்றேன் ஆமா நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு இப்போ ஏன் வந்தீங்க என்ன அப்படி அவசரமா அவசரமா தான் ஏன் வலிக்குதா ஆமா போதுங்க என்ன கோட்டு குளிருது இருங்க போர்வை கொண்டு வர பூமாலை நீ கொண்டு வந்தியா இல்லையா அக்கா எனக்கு தெரியாது ஓஹோ நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு இப்பதான் புரிஞ்சது மாலைக்காக மாலையா இது மாலையா ஆமாமா நான் தான் உங்க அப்பா அப்பாவும் வந்தாரா அப்ப ஏன் எங்களை பாக்கல அதத்தானே நானும் கேக்குறேன் வாச வரைக்கும் வந்த உங்க அப்பா உள்ள ஏன் வரலன்னு அப்பா அப்பா போயிட்டாரா நீங்களாவது நிறுத்தி இருக்க கூடாதா என்னங்க செய்யறது நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் நான் திரும்புறப்போ போலீஸும் வந்துடுச்சு அதுக்குத்தான் நீங்களும் மறைச்சு மறைச்சு பேசுனீங்களா நான் அப்பவே சொல்லல நீங்க மனசு கஷ்டப்படுவீங்கன்னு நான் வர்றேன் வணக்கம்
வேண்டாம். உங்களுக்கு மறுபடியும் வந்தாலும் வருவார். தயவு செய்து இந்த இரவு இங்கேயே தங்கி இருங்க. இந்த சோஃபால படுத்துக்குங்க. எனக்கு பயமா இருக்கு அக்கா. என்னடி பயம்? உன்னை திருடன் தூக்கிட்டு போயிடுவானா என்ன? ஆஹாஹா, என்ன இல்ல, உன்ன குறும்புக்காரன். அக்கா ஏ தூக்க வரல அக்கா. இரு, நான் உன்னை தூங்க வைக்கிறேன். Oh,
MBH company. Dealers of. நீங்க வந்தது? சொந்த விஷயம். சொந்த விஷயமா? பண விஷயம். பண விஷயமா? வட்டி விஷயம். வட்டி விஷயமா? கடன் விஷயம் ஐயா, கடன் விஷயம். சரிதான். உங்க விஷயத்தெல்லாம் விஷயத்திலே அடக்கிட்டீங்களே. மிஸ்டர் விஷயம், நீங்க வந்த விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். யூ வாண்ட் டு விளக்கம்? எஸ். இந்த வீடு இருக்கா? இருக்கு. எங்க முதலாளி இருக்காரா? யாருக்கு தெரியும்? சரி இருக்காரு. அவர் கிட்ட அடமானத்துல இருக்கு. அதுக்கு வட்டி வசூல் பண்ண வந்திருக்கேன். கூப்பிடு பிரேமாவே. இதுக்குதான் விடியறதுக்கு முந்தைய கொடையை எடுத்துட்டு கிளம்பிட்டீங்களா? மிஸ்டர் விஷயம், தயவு செய்து போயிட்டு வாங்க. வணக்கம் மேனேஜர் சார். குட் மார்னிங் பிரேமா, குட் மார்னிங். காஃபி சாப்பிடுங்க. பிரேமா, தேதி எட்டு, வட்டியை கட்டு. ஆமா. வேலையில சேர்ந்து பத்து நாள் கூட ஆகலையே, இதுக்குள்ள எப்படிங்க கட்ட முடியும்? அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. பண விஷயத்துல பாவ புண்ணியம் பார்க்க போனா இரும்பு புட்டி அழைக்க வேண்டியதுதான். வட்டி கட்டல, வீட்டை ஏலத்துல விட்டுவேன். ஐ டோன்ட் கேர். கொஞ்சம் பொறுத்துக்குங்க மேனேஜர் சார். இருக்கிறத வித்தாவது கடனை தீர்க்க ஏற்பாடு செய்ய. விற்கிறதா? எதை விற்கிறது? இந்த ஓட்ட பேனா தவிர இந்த வீட்டுல வேற என்ன இருக்கு? அதையும் விற்க மாட்டேங்கிற, இங்க அப்பா ஞாபகத்துக்காக வேண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். கடனை விட, கடவுள் கூட எனக்கு பெருசில்ல. கட்டாயம் பியானாவா வித்தாவது கொடுத்துடுறேன். பியானாவா விற்கிறியா? அப்ப சரி, நானா ஒரு வாரம் தவணை தரேன், கண்டிப்பா கட்டி பண்ணும். ஆமா. இன்னுமா காசு சாப்பிடல? இல்ல, இந்த ஆளு இதுக்கு முந்தைய அமீனாவா இருந்தானோ, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம பேசுறானே. என்ன செய்யறது? கடன் கொடுத்தவங்க கடனை கேக்குறாங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல பாதியாவது வாடகைக்கு விட்டா இந்த தொந்தரவு கொஞ்சமாவது குறையாதா? அதுக்கும் ஒழுங்கான குடித்தனக்காரர் வர வேண்டாமா? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நானே இந்த வீட்டுக்கு வந்துடலாம் நினைக்கிறேன். நீங்களா? சந்தர்ப்ப உதவிக்காக அப்படி பேசலாமே தவிர இங்க உங்களுக்கு சௌகரியப்படுமா? ஏன், இப்ப நான் இருக்கிற ஹோட்டலை விட இது எவ்வளவோ நல்லா இருக்கு. நான் இன்னைக்கே வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். என்னக்கு அவ்வளவு சந்தோஷம் தாரா? இனிமே இவர் நம்ம வீட்டுலதான் இருக்க போறாரு. அப்படியா? ஆமா. என் கோட்டு வந்து விடுமா? வைரம் மாலி வாங்கோ 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 செட்டிக்காரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏம் காவலா? பங்காரு ஏமி காவலா? செப்பு. பங்கார வளையல். பங்கார வளையல் காவல்னா? சேட்டுக்காரு, பங்கார வளையல் உந்தி ஆண்டியா? பங்கார வளையல் உந்தி, ரத்னால் வளையல் உந்தி. சூடண்டி வந்தி பாகலாத. ஏமிண்டி? மஞ்சி மாலா. மஞ்சி மாலை காவல்னா? சேட்டுக்காரு, மஞ்சி மாலை உந்தி ஆண்டியா? உண்டி. ரத்னா மாலே உந்தி, முத்து மாலே உந்தி, வைரா மாலே உந்தி. ஏம் மாலே காவலா? ஏமி காவலா செப்பு. வைரமாலா. வைரமாலா? வைரமாலா. வைரமாலா? வைரமாலா கொஞ்சம் விலை ஜாஸ்தி அண்டி. பரவாயில்லதுண்டி, சரிதா அண்டி. இத்தி சூடண்டி வந்தி வேற காட்டுறாங்க. இத்தி இது பாகலையாதண்டி அவர் துசரா காட்டுறாங்க. இது
செஞ்சு இது எந்த இம்டேஷன் சருக்கு செட்டியாருக்கு அசல் சருக்கு வேணும்பா. சிகரெட் வந்தாண்டி வந்தாண்டி. ஓஹோ நீங்க சுருட்ட பேருலியோ. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் சாப். குட் மார்னிங் கிருஷ்ணன். பாஜ பிரபஞ்ச வேடி தங்கமே தங்கம். பாஜ பிரபஞ்ச வேடி தங்கமே தங்கம். பிரேமம்மா பிரேமம்மா பிரேமாமோ. யாரது? நான் தான் அம்மா ரத்னம். நமஸ்காரம் வணக்கம். என்ன ரத்னம், எங்கே வந்த? கல்கத்தாவில இருந்து நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காரு. அவர் கைலாச பவன்ல தங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணுமா? நம்ம வீடு தான் இவ்வளவு பெருசா இருக்கு, பாதி வீட்டை தரேன்னு சொல்லிட்டேன். அடடா, இன்னைக்குதான் ஒருத்தர் கொடுக்கறதா சொல்லிட்டேனே. அது எப்படியாவது கேன்சல் பண்ணிவிடுவோம். என் ஸ்நேகிதன் ரொம்ப நல்லவன், தங்கமான பணம், மேலும் நம்பிக்கையானவரும் கூட. அது சரி, அந்த பெரிய மனுஷனுக்கு வாக்கு கொடுத்துட்டேனே. யார் அந்த பெரிய மனுஷன்? ஆளக்கண்டு வயங்கால ஐயா ஊர்காவாலன்னா. எம்டி கிழத்து அருந்த பெல்ட்டு, எடுப்பு சாப்பாடு இம்சை தொப்பி, வெட்டு மிச்ச விட்டல் கிளாப்பு, தன்னாக்கா திம் தர சத்தம். இந்த சோம்பேகலாம பெரிய மனுஷனுங்க. ஹலோ ஹலோ, யாருக்கப்பா அந்த சாத்திர கவி எல்லாம்? எவனோ ஒரு வெத்து வேட்டு பையன் வந்து வீட்டை வாடகை கேட்டானா, வாக்கு கொடுத்துட்டாங்களா, மாற மாட்டாங்களா. கூட்டாளி நீயே சொல்லையா, பாவம் முன்ன பின்ன தெரியாத பொண்களை ஏமாத்த எவனோ ஒரு முடிச்ச வச்சு பையன் இங்க வர்றானாம்ல. ஓஹோ, தேங்க்ஸ். ஓ நீதானா கூட்டாளி? அம்மா நான். ஆமா ரத்னத்தை உங்களுக்கு தெரியுமா? ஓ உங்க அப்பாவை அறிமுகப்படுத்தினதே இந்த ரத்னம் தான். அப்படியா? அப்போ உனக்கு எங்க அப்பாவை தெரியுமா ரத்னா? தெரியுமாவா? என்ன அம்மா அப்படி கேக்குறீங்க? நாங்க ரெண்டு பேரும் ஒரு தொகை வயசுல பிறக்கல, அதுதான் ஆண்டவன் செய்த தப்பு. ஒரே படுக்க, ஒரே சாப்பாடு. உயிரை விடுன்னா விடுவார், வேண்டாம்னா நிறுத்தி விடுவார். தொண்டை ரொம்ப காஞ்சி போச்சு, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க. தண்ணி என்ன? காஃபியை கொண்டு வந்து கொடுக்க. என்ன ஐயா குட்டாளி, என் மானத்தை வாங்கிட்டியே. ஆமா, இந்த பொண்ணோட அப்பா யாருயா? பிரமாதமா அளந்திய மறந்துட்டியா? யாரு அன்னைக்கு அந்த வாட்ச்? அந்த மனுஷனா? பாவம் ரொம்ப நல்லவர் ஐயா. ஆமா, வீட்டுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டியா? இனிமேதான் கொடுக்க போறேன். எங்க என் கமிஷனை எடு. ஏன் பாம்பே ஷோவுக்கு போகணும்? பாம்பே ஷோ? கொஞ்சம் சேரு, நானும் வந்துடுறேன். வால் ரைட்.
கொடுக்கணும். டேய் ஐயா நல்லா சாப்பிடுறதா, இன்னும் ஒரு இட்லியும் கொஞ்சம் பலகாரம் கொண்டாந்து கொடு. இருக்கட்டும் பரவாயில்ல, சாப்பிடுங்க. தங்கம் தங்கம், ஒரு டிஃபன் எடுத்துட்டு போயேன். யாராவது உங்க மாமு மச்சா வந்திருக்காங்களா? அதான் உள்ள அங்க ஒரு பெரிய மச்சம் வந்திருக்காருங்க. சரி, அது வரைக்கும் அடுப்பு பார்த்துக்கோ. அடுப்பு தானே? ஓ எதுமா அரே சாப்பிடுங்க சார். வேண்டாம் சார், வேண்டாம். போ சரி போ. ஏன் சார், அந்த வைர மாலைய நீங்க எந்த கடையில வாங்கினீங்கன்னு சொல்ல முடியுமா? எப்படிங்க சொல்ல முடியும், அதெல்லாம் நம்ம ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் காலத்து ப்ராப்பர்ட்டி. ஓஹோ, ஆல் ரைட், அப்போ நான் வர்றேன் சார். சரி. ரத்னமாமா, ரத்னமாமா, அட பாவி, அடுப்பும் எரி விட்டுட்டு எங்க போயிட்ட? நான் வந்து சொல்றேன். அம்மா, இங்கேயே நீ ஒழிஞ்சுட்டு இருக்கிற போயிட்டாரு. அவர் அப்பவே போயிட்டாரு. இந்த வரு, அவரை பார்த்து ஏன் நீ இப்படி பயப்படுற? ஏதாவது மூட்டை அடிச்சா இல்ல முடிச்ச வச்சியான்னு கேக்குறேன். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? என் முகத்தை பார்த்து அப்படியே தெரியுது? தெரியல. அவரு எனக்கு ரொம்ப வேண்டியவர், பார்த்தா விட மாட்டாரு. அப்படின்னா அவர் உனக்கு சொந்தக்காரரா? அவரு மட்டும் என்ன, ஏடு மேஜிஸ்ட்ரேட்டு கலெக்டர் சூப்பரண்ட் போலீஸ் எல்லாமே எனக்கு வேண்டியவங்க தான். என்ன தெரிந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பாரு, என்ன கண்டுட்டாங்கன்னா கையோட அழைச்சிக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சு விருந்து விருந்து நீ என் பிராணனையும் வாங்கிடுவாங்க, வெளியவும் விட மாட்டாங்க. நீ அவ்வளவு பெரிய மனுஷனா? இத்தனை உங்ககிட்ட நான் சொல்லல. ஆமா, அப்படின்னா உனக்கு ஏன் இந்த வேலை எல்லாம்? உனக்காகத்தான். எனக்காகவா? இல்லைன்னா இப்படியா இருப்பேன்? என்ன எப்படி இருப்பீங்களா? கொஞ்ச நாள் பொருள், எங்க தாத்தா பொண்ணா கூச்சி இரும்பு பொட்டுல பூட்டி வச்சிருக்காரு, அது இந்த கைக்கு வரட்டும். அப்புறம் பாரு, என்னத்தான கார் ஒண்ணு வாங்கி அதுல ஒண்ணு அப்படி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஜாலியா ஒரு டூர் பாம் பாம் பாம். தழகும்மா தழகும்மா, குமாய்க்காத என் கோதுமையல்வாவே, குஷி தந்திடும் தருதாவே. கும் தழகும்மா, குமாய்க்காத என் கோதுமையல்வாவே, குஷி தந்திடும் தருதாவே. கும் தழகும்மா. பைசா 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 கல்கத்தா போய் கப்பலேறாம், காரிலேறியே டூர் அடிக்கலாம், கல்கத்தா போய் கப்பலேறலாம், டெல்லி செல்வோம் விமானமேலே, டெல்லி செல்வோம் விமானமேலே, தள்ளி தீர்ந்ததும் மதராஜ் பருவோம். கும் தழகும்மா மந்திரத்தாலே மாங்கா தேங்கா ஃபுட்பால் போலே எகிரி குதிக்கும், மனசால் நினைச்சா மழையா பொழியும், கலகல கலகல கலாகலா. என்ன
காசு பணம் மனசால் நினைச்சா மழையா பொழியும் மாம வீட்டு ரொக்கம் இன்னும் ஏண்டி இந்த பக்கம் சொன்ன கடவு முடிஞ்சு போச்சு பண விஷயம் என்ன சொல்ற இன்னும் ஒரு பத்து நாள் பத்து நாளா ஒரு நிமிஷம் பொறுக்க மாட்டேன் இப்பவே பணத்தை கை வைக்கணும் இல்லாதவன் நான் என்ன செய்வேன் பியானா இருக்கிறேன்னு சொன்னீங்க அதுக்கு வாங்க ஆள் இருக்க வேண்டாமா அதுக்குதான் நான் இருக்கேனே ₹50 இருக்கு ₹50 என்ன ₹50 பின்ன என்ன ஓட்ட தானா ₹1000 தருவாங்க இது கூட சுத்தமா இல்ல இந்த கருப்பு கட்ட பேசவே மாட்டேங்கிறது போனா போ உனக்காக வேண்டி இன்னொரு ₹10 சேர்த்தேன் மன்னிக்கணும் நான் விக்கிறதாக இல்ல தகராறு பண்றியே இந்த அம்மா ₹100 கொடுக்குறேன் குழுடன் கையில கொடுத்தாலும் குறைஞ்சது ₹500 கொடுப்பான் குடு தாராளமா குடு ஆள் வேண்டாம்னா ஆனா என்னுடைய பணத்தை இப்பவே கட்டியாரம் இன்னும் பத்து நாள் ஆகும்னு சொன்னேனே முடியாது முடியாது முடியல முடியாது இப்பவே போய் நாலு பேரை கூட்டு வந்து பேனாவை தூக்கிட்டு போறேன் அடி பலமா பட்டுங்களா பரவாயில்ல எதுக்கு பரம இடறி விழுந்துட்டீங்களா இந்தாங்க கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து நடங்க தேங்க்ஸ் சோ மென்ஷன் என்ன தாரா ரொம்ப ஜரூரா படிச்சுட்டு இருக்கிய பரிசு நெருங்கிட்டுதா ஆமாங்க என்ன படிக்கிற ஹிஸ்டரி தேச சரித்திரம் ஹிஸ்டரி புக்ல பாட்டு கூட இருக்குதா இருக்குங்க இல்லங்க ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கு என்னது பறவை வெறச்சு சார பேச மாட்டியா அட கண்ணிமா கொட்டாம படிக்கிறியே இது என்ன நாடகம் காதல் நாடகம் அப்படின்னா காளிதாசன் கற்பனை சித்திரம் சாகுந்தலம் ஓஹோ சாகுந்தலமா எந்த கட்டம் கணையாழியினாலே தன் மனையாளை மறந்தானே அந்த கட்டம் களங்கம் இல்லாத சகுந்தலையை களங்க வைத்தான் என்ற துஷ்யந்தன் அவனும் ஒரு காதலனா இல்ல நீதான் சந்தேகம் என்ன தாரா உன் காதலுக்காக என் உயிரையே தியாகம் செய்ய தயாரா இருக்க அக்னியில இறங்கணுமா ஆத்துல மூழ்கணுமா ஆகாசத்துல பறக்கணுமா இல்ல பாதாளத்துல பயணமா எதை செய்யணும் சொல்லு தாரா ஒண்ணும் செய்ய வேண்டாம் நீ நேரம் உங்க அப்பா கிட்ட போய் நம்ம கல்யாண விஷயம் சொல்லு ஆகாசத்துல பறக்குற அந்தரத்துல தொங்குறேன்னு இவ்வளவுதானா இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட எப்படி கேக்குறதுன்னு எப்படியா வெரி சிம்பிள் இதோப்பா நேரம் உங்க அப்பா கிட்ட போ சீரியஸா நில்லு நீ அப்பான்னு சொல்லு அவ ஏண்டா அப்பா ஒரு முக்கியமான விஷயம் என்னடா அது கல்யாணம் யாருக்கு எனக்கு அதுக்கு பெரிய அவசரம் பொண்ணு பொண்ணு பார்க்க வேண்டாமா எல்லாம் பார்த்தாச்சப்பா யாருடா அது என் அழகு தாரா அப்படின்னு சொன்னாலும் கூட நீ பயப்படாம இல்ல இல்ல அப்பா கட்டினா தாராவை கட்டிப்பேன் இல்ல காஷாயத்தை கட்டுக்கு போறான்னு சொல்லி தலை கீழா நில்லு அப்புறம் பாரு அவர் தன்னால வந்து நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைப்பாரு
என்ன தேடிட்டு இருக்கீங்க? பர்ஸ். பர்ஸா? பர்ஸ், மணி பர்ஸ். எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. ஆமா, அதுல ஏதாவது விஷயம். என்ன தாரா? என்ன இந்த மேனேஜர்? இவரு என்னங்க, என்னமோ குட்டி போட்ட பூனை மாதிரி வெளியே போறாரு, உள்ளே வர்றாரு, வெளியே போறாரு, உள்ளே வர்றாரு. அரை மணி நேரமா இதே வேலையா தான் இருக்காரு. அப்படி ஒண்ணு வேற கொடுக்குது அவனுக்கு? ஏதாவது முடக்குவாதமா? அப்படி இருக்காதுங்க, இது திமுருவாதமா தான் இருக்கும். இருக்கும் இருக்கும். ஓகே பசங்க, வயசாயி போச்சு. வணக்கம் சார். யாரு? பிரேமா வட்டி பணம் கட்ட சொல்லி 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க? நான் உங்க வீட்டுல குடியிருக்கிறேன். ரசீது கொடுக்குறீங்களா? ரத்னா சார், கூப்பிடு. யார் ஐயா? போல் மேனேஜர் ஐயா. உங்களை தான் கூப்பிடுறாங்க ஐயா. பிரேமா வட்டி பணம் கட்டலன்னா சும்மா விடுவேன். இப்பவே பேனாவை தூக்கிட்டு போய் 4 பேரை கொண்டு வந்துட மாட்டேன். 4 பேரை தூக்கிட்டு போய் பேனாவை கொண்டு வந்துட மாட்டேன். ஏயா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு போல தொலைக்கிற, ஏதோ பறி கொடுத்த மாதிரி. முதல்ல ரசீது எழுதி கையில கொடு. சரி ஐயா. எந்த ரசீது? யோ, பிரேமா வட்டி பணம் 500 கட்டியாச்சு, அதுக்கு ரசீது எழுதி இவர் கையில கொடுன்னு. என்னடா கட்டினா காஷாயம்? என்னத? ஒண்ணுமில்லப்பா. கிடைச்சாப்பா? தேங்க்ஸ். குட்டன் கண்டுபிடிச்சிட்டு இரும்பு பொட்டி நம்பர் 4 6 4 6.
हरे मोहन कृष्णा मुरलीधरा हरे मोहन कृष्णा मुरलीधरा हरे मोहन कृष्णा हरे मोहन कृष्णा कृष्णन सर ओ निंगला எங்க இப்படி வந்தீங்க இந்த ரசீதை நீங்க தானே கொண்டு வந்தது ரசீதா எங்க உனக்கு கிருஷ்ணன் மேல நம்பிக்கை இருக்குல்ல அது என்ன அப்படி கேக்குறீங்க என் இதய கோயிலில் அவர் ஒருவருக்கு தானே இடம் கொடுத்திருக்கிறேன் உன் இதயத்திலேயே அவருக்கு இடம் கொடுத்திருக்கும் போது அவர் ஏன் உன் கடனை கொடுத்திருக்க கூடாது உண்மைதான் நீங்க இந்த உதவி செய்யலன்னா எங்கது என்ன ஆகும் பிரேமா ஏன் இந்த கண்ணீர் ஒண்ணுமில்ல இது ஒண்ணுதான் உதவியா இருந்தது இதுவும் உடைஞ்சு போயிடுச்சு மன்னிக்கணும் நான் வேற ஒண்ணு புதுசா வாங்கிட்டு வந்தேன் ஆனா அதுவரையில் நான் இருக்கேன் நான் அவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறேனா அதை நானல்ல சொல்லணும் நீ எவ்வளவோ நல்லவன் உன் விருதயம் அதை அப்பொழுதே அர்ப்பணம் செய்து விட்டேன் யாருக்கு கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுக்கா ஏமாந்து விட்டாய் அவன் சரியான வேஷதாரி உலகத்திற்கு ஆனால் என் உள்ளத்திற்கல்ல அவன் பெரிய திருடன் களவாடுவதில் கைதேர்ந்த கல்வன் ஆம் என் இதயத்தை திருட அவரை தவிர வேறு யாருக்கும் உரிமை இல்லை அவர் என்னை எப்போதும் மோசம் செய்ய மாட்டார் என்ன யோசிக்கிறீங்க போட்டோ யாருது என்னுடையதான் இந்த வைரமான உன்னுடையதானா ஆமா ஏன் ஒண்ணும் இல்ல எவ்வளவு அழகா இருக்கு அத நீ ஏன் போட்டுக்கிறது இல்ல இருந்தால் தானே ரத்னம்பா எப்போ பாரு நிம்பல் சுட்டு குடுக்கறாங்க அரை எதுக்காவது சுருட்டிக்கிட்டு வாங்கோ பாய் இரு வர்றேன் அவசரப்படாத ஜபார் ரூபா லட்சத்துக்கு பால் போட்டாச்சு மிச்சத்துக்கு உன் கடையை வாங்க போறேன் சரியா சொல்லு என்ன வேலை அரு நம்பல்கி கடை அரே ரத்தன் பாய் லட்சாதிபதிங்கிறாங்கோ நிம்பல் கீ பார்த்தா பிச்சாதிபதி மாதிரி இருக்கிறாங்கோ தம்பி நாஸ்தி தடபுடல் ஜாஸ்தி
நாளைக்கு ஐயோ கார் மேல டூர் போக போறாரு ஜாலி அணியும் வரலையா ஹரி கார் மேலே டூர் போறாங்க ரத்தன் பாய் நம்ம பொம்பளைக்கும் கூட்டி வர்றா ரத்தன் பாய் நம்மளுக்கு பொம்பளைக்கு ஏன் அர்த்தம் தெரியாம ஓட ஹலோ பாட்னர் ஹலோ குட்டாளி என்ன முகத்துல இன்னைக்கு ஒரு தனி கலை தாண்டவம் ஆடுது தனி கலையும் இல்ல தவக்கலையும் இல்ல நீ வந்த எல்லாம் உனக்காகத்தான் பார்ட்னர் எனக்காவா இருக்கு இருக்கா நல்லா சொன்னேன் நான் சொல்லல அட போய் அண்ணாண்ட அந்த இரும்பு பொட்டி நம்பர் 468 468 இன்னைக்கு ப்ரோக்ராம் போடுவோமா அது கொண்டு இப்ப அவசரம் இல்ல எப்ப நினைச்சமோ அப்பவே செய்து விடணும் சர்தாயா இன்னைக்கு ராத்திரி வேண்டாம் போ பாரியா பாரு அரே கிருஷ்ணாஜி நிம்பல் போட்டோ புள்ளி தவறாம தேட்டே போடுவாங்க திரு காய்க்கும் நோட்டம் பாக்குறாங்க மன சரியில்லை சேட்ஜி எப்படி இருக்கும் அந்த பிரேமா சில்லுன்னு இருக்கும்போது கேட்டா கிருஷ்ணாஜி நிம்பல்க்கும் ஒரு பியாரி கட்சாங்க யாரையும் இல்ல பூரியும் இல்ல அந்த வைர மாலையை கொண்டா போ மாலே மாலே நம்ம பியாரி கல் தூக்கி மேலே போட்டாங்கோயா பியாரி கழுத்துல சரி நான் போய் எடுத்துக்கிறேன் வாங்கோயா அக்கி பணம் நம்ம தர்றோம் 200 ரூபாய் தர்றோம் அவசியம் இல்ல மாலையை கொண்டா அரே அவரே 100 ரூபாய் தர்றான் அரே அக்கி மேலே பைசா குடுக்கறாங்கோ சேட் காக்கியா இருக்கிறாங்க மாலை குடுக்கறியா அரே தரா இல்லை தரா இல்லை பேசாம குடுத்துடியா அவன் முரட்டாளு அரே விடுங்கயா என்ன பார்ட்னர் உனக்காக நான் என்னன்னு இன்ஸ்பெக்டர் சார் கிருஷ்ணன் இங்க வந்தானா இப்பேலே வர்றான் இல்ல சார் ஏன் வர்றான் இல்ல நம்ம கூட லடாய் பண்ணாங்கோ சார் லடாய் ஏய் உங்க விஷயம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் உண்மையை சொல்லு என்னங்கோ சாப் அப்படி சொல்றாங்கோ அவனுக்கு இங்கே வர்றாங்கோ கட்டாயம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேலே போன் பண்றாங்கோ சார் கட்டாயம் பண்றாங்கோ ஜாகிரத ஏய் ரத்னா ரத்னா நிஜமா ஏய் கதவெல்லாம் சரி தாவா போட்டியா அப்பவே போட்டுங்க சரியா பாத்தியாடா பாத்துருக்கேங்க பின்னையா லைட் எல்லாம் எரியுது நீங்க இன்னும் பெட்ரூமுக்கு போகலையே ஆஹா சரி சரி சரியா பார்த்து செய்யே குட் நைட் என்னடா இது லைட்ட போட்டு தூங்குற ஏஞ்சி படிடா ஏஞ்சி படிடான்ற அட ராஸ்கல் தலைவாணி தூங்க வச்சு எங்க போயிட்டான் சொல்றது கேள ஏன் சும்மா அழுதுகிட்டே இருக்க அழாம என்ன செய்யறது பச்சொந்து உள்ளம் படை தான்களே நம்பின பெண்களுக்கு வாழ் இடம் எது பாழும் கிணறு தான் கதி சாரா ஏன் அந்த முடிவுக்கு வந்த நீயும் ஒரு முடிவுக்கு வராதிதனால் தான் என்ன முடிவு கல்யாண முடிவு நான் என்ன செய்யறது தாரா காதல் மேரேஜ் எஃபெக்டே தெரியாத கர்நாடகம் பிடித்த அப்பாவா எனக்கு வந்து சேர்ந்திருக்காரு எனக்கா தெரியாதுன்ற கர்நாடகம் அயோக்கிய பயமுள்ள தாரா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ எப்படியாவது அவர்கிட்ட சம்மதிக்க வச்சுட்டு நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தோம் எங்க அப்பா கூப்பிடுறாரு நாளைக்கு சந்திப்பேன் தாரா போலாம் வா உண்மையை சொல் உனக்கும் தாதாவுக்கும் எத்தனை நாளா சிநேகம் சொல்லு உண்மைதான் வெக்கம் இல்லாம இன்னும் அக்கா என்று அழைக்கிறாய் மானஸ்தன் நாராயண பிள்ளைக்கு மகளாக பிறந்த நீ மலை அசைந்தாலும் மனம் அசையாத மனப்பான்மையுள்ள நீ பொறுமையிலும் பொறுமையாகவே வாழ்ந்து வந்த நீ யா இப்படி செய்தாய் அக்கா
பிறந்த பொழுதே தாயை இழந்து பின் பெற்றெடுத்த தந்தையை பிரிந்து தனிமரமாய் நிற்க நிழலின்றி நிர்கதியாக அலையும் போது நீயாவது படித்து நல்ல நிலைமைக்கு வருவாய் என்று நினைத்தேன். அந்த நினைவும் கனவாய் போய்விட்டது. அக்கா, என்னை மன்னித்து விடக்கா. குடும்ப கௌரவத்தை மறந்து குலப்பெருமையை இழந்து என் கண்மூடி செய்கையால் கற்பையும் பறிக்கொடுத்து விட்டேன். அன்னை போல் என்னை வளர்த்த உன்னையும் அவமானத்திற்கு ஆளாக்கி விட்டேன். இனி நான் இந்த உலகத்தில் இருப்பதை விட இருப்பதே மேல். தாரா, தாரா. என்ன தனியா விட்டுட்டு போ போறிய அம்மா? அக்கா, என்னை மன்னித்து விடக்க. தாரா, சகோதரி மன்னித்தாலும் இந்த சமூகம் உன்னை மன்னிக்குமா? அவர் என்னை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னார் அக்கா. அவன் சொன்னால் போதுமா? அந்த பசுதோல் போத்திய புலி நாகபூஷணம் சம்மதிக்க வேண்டாமா? அவரையும் சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னார். இல்ல, இதை நானே நேர்ல போய் கேட்கிறேன். அயோக்கியப்பய், மடப்பய், எவ்வளவோ புத்திசாலித்தனமா யோக்கியமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இதனால படிப்பு. சரி சரி, நீ படிச்சு கிழிச்சது போதும், இப்பவே புறப்படு உன் மாமன் வீட்டு. அப்பா வந்து தாராவை நான் கல்யாணம் செய்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்களா? ஏடா, அரிச்சந்திரம் பரம்பரை கொடுத்த வாக்க திரும்பி வாங்க மாட்டீங்க? அது இல்லப்பா, அவளை நான் என் மனதார என்ன காதலிக்கிறியா? ஆமா, வாய முடற கழுத. காதலிக்கிறானா? காதல், காதலாவது கத்திரிக்காது மூஞ்சு மோர கட்டையும் பாரு. ஏங்க இப்படி எல்லாம் விரட்டுங்க? இருக்கிறது அவன் ஒருத்தன் தான், அவன் இஷ்டம் போல செய்யலாமே. அவன் இஷ்டப்படி ஓ இஷ்டப்படி நடக்க நான் என்ன மடையனா? இந்த வீட்டுல எல்லாமே இஷ்டப்படிதான் நடக்கும். இல்ல நீ தலையிடாத, போடி உள்ள, போடி உள்ள. தொட்டி படுக்கலாம், எதை கண்டி வச்சுட்டேன். வண்டி தயாரா இருக்கு, போடா. நான் கட்டாயம் போய்தான் ஆகணுமாப்பா. போறது மட்டும் இல்ல, திரும்பி வாழ்ந்து கடதாசி எழுதுற வரைக்கும் நீ திரும்பி அந்த பக்கம் வரக்கூடாது. வணக்கம்ப்பா. வணக்கமா? அயோக்கியப்பா உள்ள. எங்க வந்த? ராதா தாரா கல்யாணம் விஷயமா? என்ன, ராதாவுக்கும் தாராவுக்கும் கல்யாணம்? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள் ஆயிட்டாங்க. ராதா உங்களிடம் சொல்லலையா? சர்த்தா, பையன் காதல் நாடகத்தை அப்பாவிட்ட சொல்லித்தாகணுமா? நல்லா இருக்கு, கல்யாணம் கல்யாணம் ஒண்ணு நடக்காது. அது என்ன மாமா? என்னவா, ராதாவுக்கு பெண் கொடுக்க பெரிய பெரிய லட்சாதிபதிகள் வாசல்ல காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. இருக்கலாம் மாமா, தாரா அறியாத்தன்மையினால் உலக அவச்சொல்லுக்கு ஆளாயிட்டா. அவளை உங்க பொண்ணு போல நினைச்சு எங்க மானத்தை நீங்க தான் காப்பாத்தணும். நான் என்ன கடவுளை அவங்களை காப்பாத்த? நீங்க செய்யற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் என் மாதிரி பெரிய மனுஷங்க தலை கொடுக்க முடியுமா? நாளைக்கு உலகம் என்ன சொல்லும்? உலகம் வறுமைக்கும் பெருமைக்கும் உலகம் ஒண்ணுதானே. கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் மாமா. ஏதோ ஏழை 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 ஏழையா இருக்காம பெரிய மனுஷன் விட்டு புள்ள மேல ஏன் பிரிய வைக்கணும்? தவறுதான். ஆனா இப்போ அந்த தராதரத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இனி என் தாராவோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. அது சரி, உன் கையில ரூபா 10,000 இருக்கா? இல்ல, என்ன எத்துல பந்தல் போட்டு இலவசத்துல தாலி கட்டிடலாம் நினைச்சியா?
அந்தஸ்து என்ன ஆஸ்தி என்ன அதை மறந்து போயும் போய் ஒரு அனாதை. போதும் நிறுத்து, நீ இருந்த இருப்பை நினைத்து பார்த்து பேசு. ஐயா ஐயா, நீ எங்க அப்பாவை காக்கா பிடிச்சு காலம் தண்டினதை மறந்துட்டியா? அம்மா அம்மா, நீ எங்க காலை சுத்திக்கிட்டே வந்து காப்பி ஆத்தி கொடுத்ததை மறந்துட்டியா? அரை வயிற்று கஞ்சிக்காக எங்க வீட்டுல நீ ஆளா பறந்ததையும் மறந்துட்டியா? கொஞ்சமும் நெஞ்சி இருங்காத வஞ்சக பர்வதமே, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்து உருப்படாத துரோகி, உல்லாச மாளிகையிலே சல்லாபமா வாழ்கிறாயே, இது யாருடைய சொத்து, யாருடைய ஆஸ்தி? எங்கள் குடும்பத்தை கெடுத்து குட்டு சுவரா. இதுவரையில் அப்படித்தான் இருந்தேன். எதற்காக? நீதிக்காக, நேர்மைக்காக, நியாயத்திற்காக. பஞ்சகமும் சுயநலமும் கொஞ்சம் விளையாடும் போது இன்னும் வாய் மூடிக்கொண்டிருக்க வேண்டுமா? அனாவசியமா பேசாத. அரியா பையனை கெடுத்ததும் இல்லாம அதிகார வேற பண்ண வந்துட்டியா? பணம் 10,000 இருந்தா பேசு, இல்ல போ வெளியே. மாமா போ வெளியே. என்ன சொன்னார் அக்கா? மனித குணத்திலிருந்து மாறிட்டார். 10,000 ரூபாய் வரதட்சணை வேணுமா? ராதா ஒண்ணும் சொல்லலையா? அவன் தான் ஊருக்கு போயிட்டானே. ஊருக்கா? ஆமா, பண்டு குணம் வெடி தான்களை நம்பினான். கண்ட இடத்துல நிற்க வேண்டியதுதான். அந்த கிருஷ்ணனே, நானும் எவ்வளவோ நல்லவர் என்று நம்பினேன், கடவுளாக நினைத்து பூஜை செய்தேன். கடைசியில் என்ன ஆச்சு? இன்னும் என்னென்ன சோதனைகளுக்கு ஆளாக வேண்டுமோ? அவன் அல்ல அவனல்லால் புவி மேலே அணுவும் அசையாது, ஓர் அணுவும் அசையாது. அலை கடல் மேவும் துரும்பதை போலே, அலை கடல் மேவும் துரும்பதை போலே அமைதியும் நாது, வீணில் அஞ்சுதல் கூடாது, யாவும் ஆண்டவன் லீலை இது. அவனல்லால் புவி மேலே அணுவும் அசையாது, ஓர் அணுவும் அசையாது. வரும் சகட வாழ்விலே மனமே மயங்காதே, நீ இனிமேல் தயங்காதே. நிலை மாறி மாறி வரும் சகட வாழ்விலே மனமே மயங்காதே, நீ இனிமேல் தயங்காதே. அந்த மாதவன் அருளாலே, மாதவன் அருளாலே, விதி சோதனை மேவும் வேதனையாவும் தேர்ந்திடும் தன்னாலே, விதி சோதனை மேவும் வேதனையாவும் தேர்ந்திடும் தன்னாலே, பரந்தாமனின் க
கண்ணாலே இனி பாலை வனமே சோலை வனமாய் பகவான் அருளாலே காணும் சுகமே இனிமேலே அவன் அல்லால் புவிமே அணுகும் அசையாது ஓர் அணுகும் அசையாது அவன் அல்லால் புவி மேலே அணுகும் ஆமா ஒன்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு கேள்விப்பட்டேன் எப்படி வந்த அதான் அப்புறம் சொல்றேன் நம்பர் 468 468 மார்டுடார் இப்ப நேரமில்ல எனக்கு வேலை முடியா கையே நான் பெரிய மனுஷன் விட்டு குழந்தை ஏன் இங்க உத்தியோகத்தில் இருக்கேன் விஷயம் வெளியே தெரிஞ்சா நாளைக்கு பேப்பர்ல போட்டு என் மானத்தை வாங்கிடுவான் என்ன பாரு இந்தாங்க இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் மஜி அடச்சி வாயா போலீஸா ஆள் ஆத்தானா இல்லைங்க நான் தான் ஆம்பிட்டேன் ரத்னமா இவனை ஆயா பிடிச்சி வந்து தோடுறீங்க இவன் நம்ம சர்வன்ட்டப்பா உனக்கு இங்க என்ன வேலை இல்லைங்க நான் திருடனை தேடிக்கிட்டு ரோந்து அடிச்சா இவங்க என்ன ரோந்து அடிக்கிறாங்க நல்ல ஆளப்பா திருடனை விட்டு விட்டு இவனை பிடிச்சுக்கிட்டு சரி சரி போய் தேடி பாருங்க வாடா உள்ள திருடனை பிடிக்கிறாங்க என்ன போல பெரிய மனுஷனை தான் பிடிக்க தெரியும் திருடன் இந்த வழியா தான் சார் ஓடனா என் நாயும் பின்னாலே போட்டிட்டு ஓடிச்சு நானும் பின்னாலே ஓடி வந்து பிஸ்டல் எடுத்து ஷூட் பண்ணேன் ஆனா குறி தவறி போச்சு கடைசியா இந்த இடத்துல இருந்தா குதிச்சு ஓடனா இந்த இடத்துல இருந்தா நாகபூஷணம் திருடனை கண்டுபிடிச்சாச்சு திருடனை கண்டுபிடிச்சாச்சு ஆமா கண்டுபிடிச்ச மாதிரி தான் இந்த பாருங்க அடையாளம் ராமு என்ன சார் யாருடையன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாம என்ன கிருஷ்ணனுடைய இந்த திருடனை எப்படியாவது கண்டுபிடிச்சாங்க இதனால எவ்வளவு பணம் செலவழிஞ்சாலும் சார் இந்த உதவி செஞ்சீங்கன்னா என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் சார் ட்ரை பண்றேன் சார் அது வரைக்கும் இது என்கிட்டே இருக்கட்டுமே உங்க வீட்டுல கூடாது சார் நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் சார் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் இதோ நீங்க கேட்ட பணம் 2000 ரூபாய் ஆல் ரைட்
அந்த பெண் கூட்டிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், ஒரு வார்த்தை. அந்த பொண்ணுகிட்ட இந்த பணம் நான் கொடுத்ததாக தயவு செய்து சொல்ல வேண்டாம். ஏன்? அந்த பொண்ணு யார் உதவியும் எதிர்பார்க்காத பொண்ணு. ஓ, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். இந்த வியாதியை குணப்படுத்த முடியுமான்னு நீங்களே பரீட்சை செய்து பாக்குறதா சொல்லி எப்படியாவது குணப்படுத்துறோம் டாக்டர். அது சரி, உங்களுக்கு அந்த பெண் என்ன உறவு? எனக்கா? எப்படி இருந்தா என்ன டாக்டர், தயவு செய்து நீங்க நான் சொன்னபடி சொல்லுங்க. நர்ஸ், இந்த கேஸ் பாத்தியா, ரொம்ப தமாஷா இருக்கு. பீஸை கொடுத்து கேஸை கூட படிக்க சொல்றாரு, ஆனா பேஷண்ட் கிட்டே இவர் பீஸ் கொடுத்ததாக சொல்லக்கூடாதுங்கிறார். அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் உறவே இல்லைன்னு சொல்றார். என்ன இது? ஓ, அப்படியா டாக்டர்? அந்த பொண்ணு குளிக்க வாங்க. தேங்க்யூ வெரி மச். ஹலோ பார்ட்னர், ஒண்ணு எங்கெல்லாம் தேடுறது? எவ்வளவு கேட்ட போட்டேன்? 2000. இவ்வளவு தானா? எனக்கு தேவை அவ்வளவுதான். எனக்கு தேவை எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு ஒரு புது கார் வாங்கி ஊரெல்லாம் சுத்தலாம்னு பிளான் போட்டிருந்தேன். அந்த எண்ணத்துல மண்ணை போட்டு விட்டிய. அது போகட்டும். ஏன் பங்கேடு பங்க? ஏது பணம் எல்லாம் டாக்டர் கிட்ட கொடுத்துட்டேன். டாக்டர் கிட்டவா? எதுக்கு? பிரேமா கால குணப்படுத்த ஃபீஸ் தரலாம். உன் சொந்த விஷயத்துக்கு தான் என்ன உபயோகப்படுத்திக்கிட்டிய? இந்த உலகத்திலேயே முதல் தரமான முட்டாள் ஒருத்தன் இருக்கான்னா அது நான் தான். அப்படியெல்லாம் சொல்லாத கூட்டாளி. கூட்டாளியாவது பாட்டாளியாவது போய்யா. சரி போறேன். அப்போ அங்கேயே சந்திப்போம். எங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. ஐயா, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்குயா? ஏய்யா, உனக்கு என்ன மூளை போனாலா என்ன? மூளை எல்லாம் சரியா தான் இருக்கு பார்ட்னர். நம்ம விஷயமெல்லாம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் நமக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. நான் போக தயாராயிட்டேன். போ. நான் மட்டும் தனியா போவேனா? உன்னையும் கூட்டிட்டு போறேன் வா. நான் எதுக்கு? என்ன பார்ட்னர், நீ நமக்கு 50-50 பார்ட்னர் கூட்டாளி. மரியாதையா வா. நான் செத்தாலும் வரமாட்டேன். உன்னை சாக விட்டுடுவாங்களா? உயிர் போகாம கொஞ்சம் அப்படி லேசா லத்தியால டச் பண்ணுவாங்க அவ்வளவுதான். ஐயோ கூட்டாளி, கூட்டாளி, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. தயவு செய்து என்னை விட்டுடு. நான் இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்ப நான் சொல்றபடி செய்யறியா? சொல்லு, செய்து தொலைக்கிறேன். அப்படி நீ ஒண்ணு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம், நான் போயிட்டு வரேன். அட சொல்லையா, நான் சந்தோஷமா செய்து தொலைக்கிறேன்னு சொல்றேன். அப்படி வா வழிக்கு. இந்த பாரு, நேர பிரேமா வீட்டுக்கு போய். என்ன கூட்டாளி சத்தியம் ஜி? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது இல்லைன்னு? மாய பிரபஞ்சபடி தங்க தங்க மாய பிரபஞ்சமாடி தங்கவே தங்கம். பிரேமாமா, பிரேமாமா வந்துடுச்சு. உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுச்சு. என்ன ரத்னா, என்ன சமாச்சாரம்? டாக்ஸி கொண்டாந்து இருக்கேன், புறப்படுங்க. எங்க? அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்காரு டாக்டர் சேகரையா, அவர் ஆஸ்பத்திரிக்கு. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? உங்க காலை குணப்படுத்த. அவர்கிட்ட உங்க விஷயம் பூரா சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட்டாரு அவர். அமெரிக்கா போறதுக்கு உங்க அப்பா ரொம்ப உதவி செய்திருக்காரா, அந்த நன்றிய மறக்காம உங்களை கையோடு அழைச்சிட்டு வர சொன்னாரு. ஹரே கிருஷ்ணா, இப்பத்தான் கடவுளுக்கு கருணை பிறந்திருக்கு. புறப்படம்மா. என்னக்கா இன்னும் யோசிக்கிறேன், வா போலாம்.
பிரேமா உன் கால் கூட பாய்க்கு நிஜமாவா அப்போ நான் டான்ஸ் ஆடலாமா டாக்டர் ஆனா கொஞ்ச நாள் போகணும் தேங்க்யூ டாக்டர் இந்த உபகாரத்தை என்னைக்கும் மறக்க மாட்டேன் நான் எப்போ வீட்டுக்கு போலாம் டாக்டர் வீடும் பொண்ணாளே என்னம்மா என்னம்மா கொஞ்ச நாள் அவங்களை அந்த பக்கமே காணோம் ஏமா என்னமோ போல இருக்கீங்க ஒண்ணும் இல்லை ராதா எப்போ வருவாருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அவர் எங்கம்மா அங்க வரப்போறாரு அந்த ஐயா வரணும்னு நினைச்சா கூட அந்த சண்டாள பாவிங்க அவங்க அப்பா அம்மா அங்க விடமாட்டாங்கம்மா ஏனா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கிறது அந்த பாவிங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதனாலதான் அந்த ஐயாவை மதுரைக்கு அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஏதோ இப்போ பொண்ணும் கூட பாக்குறாங்களாம் கல்யாணம் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கிறது அந்த சண்டாள பாவிங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதனாலதான் அந்த ஐயாவை மதுரைக்கு அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இப்ப ஏதோ பொண்ணும் கூட பாக்குறாங்களாம் கல்யாணத்துக்கு மானுஷ நாராயண பிள்ளைக்கு மகளாக பிறந்த நீ நீயா இப்படி செய்தாய் இனி நான் இந்த உலகத்தில் இருப்பதை விட இருப்பதே இல்லை பிரேமம்மா பிரேமாமோ பிரேமாமா என்ன ரத்தின அப்படி பாக்குற கிருஷ்ண பரமாத்மா கிருபையினால உங்க கால் சௌக்கியம் ஆயிடுச்சு என்ன இது பிரசந்தி ரொம்ப நல்லா இருக்கு இந்த புஷ்பம் எனக்கு பிரியமானதுன்னு உனக்கு எப்படி தெரியும் என்னம்மா இது கூடவா தெரியாது நிஜமா சொல்லுங்க இத கிருஷ்ணன் கொண்டாந்து கொடுத்துருந்த முகத்துல வீடு தெரிஞ்சிருக்கு எனக்கு நல்லா தெரியும் சார் அவன் எப்படியும் பிரேமாவை பார்க்க இங்க வருவான்னு அப்படின்னு ஆளை விடாதீங்க விடுவேனா சுத்தி போலீஸ் பந்தோபஸ்து வச்சிருக்கேன் சார் நல்ல வேலை செய்றீங்க சார் சந்தோஷமாக போறேன் எனக்காக நீ பழியையும் சுமக்க வேண்டாம் பலர் அவச்சொல்லுக்கும் ஆளாக வேண்டாம் உன் கால் குணமாக எனக்கு அதுவே போதும்
ஓடி போயிடுங்க. இன்னும் நான் யாருக்காக ஓடணும்? எனக்காக. பிரேமா என் பேச்சை கேளுங்க, போயிடுங்க. எனக்கு எப்படி சார் தெரியும்? இந்தாங்க செக், 2000 ரூபாய். என்ன அகௌரவத்துக்கு ஆளாகிட்டான். யார் அது? யாரா? அந்த அயோக்கு பையன் கிருஷ்ணன் தான். ஒரு காலை குணமாக்கா திருடி கொண்டு வந்து எனக்கு பீஸ் கொடுத்தார். இது விஷயமா என்னிடம் ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லலையே. யாருக்குமே சொல்ல வேண்டாம்னு சொன்னா நான் சொல்லணும். ஆல் ரைட், வாங்க டாக்டர் சார். நான் இந்த உலகத்திலே எப்படி தலகாட்ட முடியும்? எப்படி ஜீவிக்க முடியும்? ஆளாதே தாரா, ராதா எங்கிருந்தாலும் சரி அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உனக்கே கல்யாணம் செய்து வைக்கிறேன். கவலைப்படாதே. யாரது? கிருஷ்ணா என்னப்பா இது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். தாராவை ஜாகிரதையா கவனிச்சிங்க. தாரா, ராதா எங்க போயிருக்கான்னு தெரியுமா? அவங்க மாமா ஊருக்கு, மதுரைக்கு. சரி, நான் வர்றேன். ராதா, நீ செய்தது பெரும் தவறு. தாராவுக்கு துரோகம் செய்துட்டு இந்த ஊருக்கு ஓடி வந்துட்டியே. சும்மா அபசகுன மாதிரி. பிரேமாவை பார்க்க கிருஷ்ணா அவசியம் தியேட்டருக்கு வருவான். நிச்சயமா வருவான்னு நாம எப்படிங்க நம்ப முடியும்? எனக்கு தெரியும் சார். பிரேமாவுக்காக கார்ல இருந்து குதிச்சிருக்கான், உங்க வீட்டுல இருந்து பணத்தை திருடி இருக்கான். பட்ட பகல்ல பயம் இல்லாம பகிரங்கமா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான் பிரேமாவை பார்க்க. அதனால அவளுக்காக அவன் எதையும் செய்ய தயாராயிருக்கான். வேணும்னா பாருங்களேன், அவசியம் வர்றானா இல்லையான்னு. ஆமாங்க, அப்படியே செய்யுங்க. சரி, அப்போ இது விஷயமா பிரேமாவை பார்த்து நான் பேசுறேன். ஆல் ரைட். ஓ, நீங்களா? ஏது இவ்வளவு தூரம்? பிரேமா, உன் காலு குணமான செய்திய என் காதுகுளிர கேட்டேன்.
ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உன் நடன கச்சேரிய நம்ம தியேட்டர்லயே ஏற்பாடு செய்யலாம்னு வந்தேன். மன்னிக்கணும், இந்த ஜென்மத்துல நான் அந்த தியேட்டர்ல அடி வைக்க மாட்டேன். பிரேமா, நான் சொல்றத கேளு. ஒரே ஒரு முறை உனக்கு எவ்வளவு பணம் வேணுமானாலும் கேள், தர்றேன். பணம், பணத்துக்காக ஏழைகளின் சுதந்திரத்தை பறிமுதல் செய்த உங்களிடமா? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் முடியாது. நில்லு, பணத்துக்காக இல்லாட்டாலும் ஒரு பெரிய மனுஷன் குணத்துக்காக. குணம், நீர் மனித குணம் படைத்தவராக இருந்தால் எங்கள் மாளிகை வாழ்க்கை மண்மேடாகுமா? என் தாராவின் வாழ்க்கை சூறாவளி ஆகுமா? என் தந்தையின் நிலை. பிரேமா, கொஞ்சம் பொறு. அழகான வார்த்தையா இருந்தாலும் கொஞ்சம் அளவோட பேச கத்துக்கிறணுமாம்மா. சரி, இப்ப நீ எது கேட்டாலும் நான் கொடுக்க தயாராயிருக்கேன். எதுவும் தேவையில்லை, நீங்க போயிட்டு வரலாம். கொடுக்க தயாரா? சந்தேகம் இல்லாம. சரி, கொஞ்சம் இருக்க கையெழுத்து போடுங்க. நான் அங்க வந்துடுறேன். சரி, யார் நீ? நாகபூஷணம் சார் பண்றேன். அந்தரம் இல்ல, பந்தரம் இல்ல, எல்லாம் டான்ஸ் ஆன போயிருக்காங்க, டான்ஸ் பார்க்க போயிருக்காங்க. நீ மட்டும் போல. நீ யார் அதை கேட்க? நானா? ஆமா, உங்க தாத்தா. ஹலோ குட்டாயி, என்ன புது வேஷமா இருக்கு? பட்டணத்துக்கு பத்தாவது மைல்ல ஒரு மலை இல்ல, அதுக்கு பின்பக்கம் ஒரு கோவில் இருக்கு. அங்க இன்னைக்கு ராத்திரிக்கே நம்ம ராதாவுக்கும் தாராவுக்கும் கல்யாணம் செய்ய தீர்மானிச்சிட்டேன். நீ நம்ம தங்கத்தை கூட்டிக்கிட்டு உடனே போய் எல்லாம் ஏற்பாடும் செய்த கல்யாணத்துக்கு. இந்த காணும், சீக்கிரம் போ.
பாத்துக்கோ. யாரா? பார், உன் மக. ஆமாங்க. நாராயண உள்ள கூட இருக்கானே, என் பையன் ராதா. தயவு செய்து இந்த மூணு பேரும் வெளியில போகாம நிறுத்துங்க சார்.
ஆட்டம் முடிஞ்சிருச்சு, புறப்படு. என் வேலையும் முடிஞ்சு அப்புறம் பேசிக்கலாம். புறப்படுத்த இல்லைங்க, எங்க புறப்படுறீங்க? குருஜி, நாம கூட அவங்க பின்னாலேயே போலாம். புறப்படுங்க. எங்க போயிடுவான்? வாங்க மிஸ்டர் நாகபூஷன்.
முடிஞ்சு போச்சு. தம்பதிகளை ஆசீர்வதிங்க. நீ அர்த்தம் பத்தியோ சகல கல்யாண சமர்த்திய நீ ஏன் மடப்பயல போய் போய் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இன்ஸ்பெக்டர் சார், என் கடமை முடிஞ்சது. இனிமே உங்க கடமையை செய்யுங்க. ஐயோ நிறுத்துங்க. நாகபூஷணம் உன்னை மந்தாடி கட்டிக் கொள்கிறேன். கிருஷ்ணன் நிரபராதி, அவன் குத்தமற்றவன், மனித ஹிருதயம் படைத்தவன். ஏழை பங்காளன், எதிர்கால உலகத்திற்கு இந்திய மரியாதை கிடைக்கும். சர்க்கார விரோதியும் அல்ல, சமூகத்தின் துரோகியும் அல்ல, தன்னலத்திற்காக திருளவும் இல்லை. குத்தவாளி நான் தான். உன் மகளை கொலை செய்த கூலிகாரன் நான் தான். எனக்கு விலங்கெடுக்க, எனக்கு மகளை கொடுங்க, வேண்டுமானாலும் சித்து வந்து செய்ய. கிட்ட திருபுராது, அவன் மகா உத்தவன். ஆமா ஆமா, கொலைகாரனுக்கு திருடம் உத்தவன் தான். சார், யார் கொலைகாரன், யார் குற்றவாளி, யார் திருடன் என்பதை எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும் சார்? வாங்க போகலாம். உன் பேர் கிருஷ்ணன். ஏன் உண்மையை சொல்ல? உன் பேர் ராமுதானே? இல்ல, இந்த லாக்கெட் உன்னுடையதானே? ஆமா. இதுல இருக்க போட்டோ நீதானா? இந்த விசாரணை எதுக்கு? இல்லப்பா, 12 வருஷத்துக்கு முன்னால என் பெரிய பையன் தவறி போயிட்டான். இந்த லாக்கெட்டும் இதுல இருக்க போட்டோவும் அவன் மாதிரியே இருக்கு. அவன் பெயர் ராமகிருஷ்ணன். ராமுன்னு செல்லமா கூப்பிடுவோம். சொல்லப்பா, நீ எங்க ராமுதானே? இல்ல. அப்ப இது உனக்கு எப்படி கிடைச்சது? திருடினேன். திருடினியா? யாருகிட்ட திருடுன? எப்ப திருடுன? எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷமாச்சு. ராமு, நாங்க பெற முடியாத புத்திர பாசத்தால தவிக்கிறமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ராமு, இறந்தவன் இனிமே எங்க வரப்போறான்? இன்ஸ்பெக்டர் தான், சிரமத்துக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல, அந்த ஆளு ஸ்டேஷன் கூட்டிட்டு வா. புறப்படு. இந்த லெட்டர் பாருங்க. பிரேமா, அப்பா, அக்கா, தாரா, நீங்க செய்த உதவி என் உயிருள்ள வரையில் மறக்க மாட்டேன். நான் என்ன செய்துட்டேன் பிரேமா? என் கடமையைத்தான் செய்தேன். நாகபூஷணம், இந்த கையெழுத்து உங்களுடைய தானா? ஆமா சார். அப்போ நீங்க இந்த கேச வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? ஆமா சார், நாடகத்துக்கு முந்தி பிரேமாவுக்கு நான் அப்படித்தான் எழுதி கொடுத்தேன். அப்போ நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு வரணும் சார். ஆகட்டும் சார், முதல்ல அவரை விடுதலை பண்ணு. பிரேமா, என்ன இது? இது என் கடமை. இதா பாருங்க. ராமு, நானும் பிரேம பண்ணிருக்கேன். ராம், எங்க கண்ணுல மண்ணை போட்டுட்டு என் பாய் இவ்வளவு நாள் மறைஞ்சிருந்த காரணமாகத்தான். நீங்க நாராயண பிள்ளைய பழித்திருக்கும் படலாம் ஆரம்பிச்சீங்களே, அது எப்படித்தான் முடியுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஐயா, ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. குழந்தை மேல உள்ள பாசத்தினால் உங்க குணகாரன்னு பழி சுமத்தி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த குற்றத்தை மறந்து மன்னிச்சிருங்க. எதுமா மன்னிச்சிருங்க? நாகபூஷம், உன்னை மன்னிக்கிறேன். ஆனால் ராமு காட்ட முடியாமல் செய்த அவனுக்கு இனி என்றும் கடத்த முடியாத விலங்கு போட போகிறேன். ராமு, வாங்கே. பிரேமா, பிரேம பாசத்தால் பிணைக்கப்பட்ட நீங்கள் என்றும் நெடுவுடி வாழ்க்கை.